இட் இஸ் கிவன் தட் இன் அ குரூப் ஆஃப் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டூ ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஹேவிங் த சேம் பர்த்டே இஸ் 0.992. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் த சேம் பர்த்டே? இப்போ டூ ஸ்டூடெண்ட்ஸோட பர்த்டே ஒரே நாளாக வரல, அதுக்கான ப்ராபபிலிட்டி 0.992 கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட காம்ப்ளிமெண்ட் என்னன்னா, சேம் டே பர்த்டேனா ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் அதோட காம்ப்ளிமெண்ட். ஓகே, அப்போ பி ஆஃப் இ அதை 0.992 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ பி ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ பை த ஃபார்முலா பி ஆஃப் இ பிளஸ் பி ஆஃப் இ காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 1. அதுதான் கிவன் P of E, that is probability of two students not having the same birthday. Equal to 0.992. நம்ம அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். P of E dash தான் கேல்குலேட் பண்ணணும். P of E dash என்ன? E dash or E complement என்னது? Probability of two students having the same birthday. Therefore, P of E plus P of E dash equal to 1. இதில் substitute பண்ணலாம். P of E 0.992 plus P of E complement equal to 1. So, P of E complement என்ன? 1 minus 0.992. அப்போ என்ன வரும்? 0.008 நுந்திருமா? P of E complement.